வணக்கமங்களே, இந்த சம்பவம் வந்து காட்டாங்குளத்தூர் நடந்திருக்குங்க. காட்டாங்குளத்தூரை அடுத்த தைலாவரத்தை சேர்ந்தவர் தான் அமலாவதி. இவங்களுக்கு வந்து வயது 25. இவங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவருடன் அமலாவதிக்கு திருமணமானது. இதனால் இந்த தம்பதிகளுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அதன் பிறகு தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு காரணமாக அமலாவதி கணவனை பிரிந்து தைலாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது பெற்றோர் வீட்டுக்கு குழந்தையுடன் வந்துவிட்டார். அதன் பிறகு அதே பகுதியில் வந்து ஒரு பியூட்டி பார்லரும் நடத்தி வருகிறார். அமலாவதிக்கு திருமணமாவதற்கு முன்பே அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரை காதலித்து வந்துள்ளார். தற்போது கணவனையும் பிரிந்து வந்துவிட்டதால் மீண்டும் தன்னுடைய பழைய காதலான தினேஷுடனும் தன்னுடைய காதலை வளர்த்து வந்துள்ளார். தன்னுடைய காதலை புதுப்பித்து கொண்டுள்ளார். தினேஷும் அமலாவதியும் தற்போது காதலித்து வந்துள்ளனர். இந்த சமயத்தில் தான் அமலாவதிக்கு ஃபேஸ்புக் பயன்படுத்தக்கூடிய பழக்கமும் இருந்துள்ளது. இதனால் அவருக்கு நிரஞ்சன் என்ற ஒரு டேட்டூ வரைபவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஃபேஸ்புக் மூலமாக. அதன் பிறகு அமலாவதி தினேஷை கலட்டி விட்டுவிட்டு புதிய காதலான நிரஞ்சனுடன் பல இடங்களுக்கு சுற்றி தனிமையில் இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார். இது தினேஷுக்கு பிடிக்கவில்லை. தினேஷுக்கு இந்த காதல் விவகாரம் தெரிந்தவுடன் அவர் நிரஞ்சனுடைய அழைத்து அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதுபோல பழகக்கூடாது, அமலாவதி எனக்கு தான் என்றும் தினேஷ் நிரஞ்சனை மிரட்டியுள்ளார். அதன் பிறகு நிரஞ்சனும் அமலாவதியும் தினேஷை கண்டு கொள்ளாமல் தங்களுடைய புதிய காதலை வளர்த்து வந்துள்ளனர். மீண்டும் பல இடங்களுக்கு சுற்றி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் நிரஞ்சன் அமலாவதியே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டுள்ளார். இதனால் அமலாவதி அதிர்ச்சி அடைந்துள்ளார். எதிர்பாராத விதமாக அமலாவதியின் வீட்டிற்கே நிரஞ்சன் வந்து, உங்களுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அவருடைய குழந்தையையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அமலாவதியின் தந்தையிடம் பெண் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அமலாவதி உடனடியாக தினேஷுக்கு ஃபோன் செய்து நிரஞ்சன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பெண் கேட்டதாக கூறி தினேஷனை மேலும் கடுப்பேற்றியுள்ளார். அதன் பிறகு அமலாவதியும் தினேஷ் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியுள்ளனர். அதாவது, எனக்கு என்னுடைய வீட்டில் தந்தை இல்லாத நேரத்தில் நான் நிரஞ்சனையினுடைய வீட்டிற்கு அழைக்கின்றேன். இந்த சமயத்தை நீ பயன்படுத்தி கொண்டு நிரஞ்சனை தீர்த்து கொள்ள வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருவரும் சேர்ந்துமே திட்டம் போட்டுள்ளனர். அதற்காக தினேஷ் தன்னுடைய நண்பர்களான அருண், கோகுல், சபரிராஜன், பாலாஜி அவர்களை கூட்டு சேர்த்துள்ளார். இருவரும் போட்ட திட்டத்தின்படி சம்பவத்தன்று டேட்டு ஓவியரான நிரஞ்சனை அமலாவதி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துள்ளார். இரவு நேரமாகும் வரை இவர்கள் தனிமையில் இருந்துள்ளனர். அதன் பிறகு காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே நிரஞ்சன் வந்து கிளம்பி செல்லும்போது காரில் பின்பக்கமாக வந்து அவர்களை வழிமறித்து தினேஷும் அவருடைய நண்பர்களும் நிரஞ்சனை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து இருந்துள்ளார். அதன் பிறகு அருகில் இருக்கும் காவல் நிலையத்துக்கு புகார் சென்றது. மறைமலகர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதற்கிடையில்தான் பரனூர் சுங்கச்சாவடியில் காரில் சந்தேகம் படுபடி சிலர் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் இவர்கள்தான் நிரஞ்சனை கொலை செய்த குற்றவாளிகள் என்பதை போலீசார் கண்டுபிடித்து தற்போது அவர்கள் 5 பேரையுமே கைது செய்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் அமலாதியிடம் தீவிரமாக விசாரித்தும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.